ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹர்தா லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் ஸோ சப்பாத்தி அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு டிஷ்க்குமே வந்து இந்த சைடிஷ் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ வந்து பன்னீர் பூஜை எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பன்னீர் பூஜிக்கு தேவையான இன்கிரீடியன்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய கேப்சிக்கம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஆனியன் பன்னீர் வந்து கிரேட் பண்ணுறதுக்காக தனியாக வச்சுருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன பொடி ஆட் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன் ஸோ மிளகா பொடி பொடி தனியா பொடி கரம் மசாலா அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நான் மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ரெண்டு பச்சை மிளகா வந்து நான் ஸ்லைட் ஸ்லைட்டாக கட் பண்ணி அதை இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஸோ இவ்வளோ தான் எனக்கு தேவையான இங்கிரீடியன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கடையில் நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் நான் வந்து மூணு வெங்காயம் வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன் ஸோ வெங்காயம் வந்து நல்லா ஒரு இல்ல ப்ரௌன் கலரில் வதங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து த்ரீ மினிட்ஸ் இதை வந்து நீங்கள் டீப் ஃப்ரை மாதிரி பண்ணணும் அப் இது அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா வரும் இந்த பூஜிக்கு ஸோ இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு நான் ஒன்று ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து உப்பு ஆட் பண்றேன் உங்களுக்கு உப்பு வேணும் அப்படின்னா நீங்க கடைசியில் டேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு நிமிஷம் இதை நான் நல்லா வதக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நான் தக்காளி ஆட் பண்ண போறேன் வெங்காயம் தக்காளி இது ரெண்டு தான் வந்து இந்த பூர்ஜிக்கு வந்து ஒரு நல்ல பேஸாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இதில் வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெஷ்ஷாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் அரைச்சிங்கன்னா அதை கூட இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணலாம் நான் வந்து இந்த ரெடிமேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து வெங்காயத்தில் பட்டோன்னே உங்களுக்கு அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து இதை கிளறிட்டே இருங்க அப்போ தான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நீங்கள் கிளறினீங்க அப்படின்னா அடியில் உங்களுக்கு பிடிக்காது அண்ட் ஈஸியாக ரெண்டுமே வந்து ஒன்று ஒன்றோட ஒட்டிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நான் நல்லா வேக வைக்க போகிறேன் இந்த இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் வந்து போகிற மாதிரி நல்லா வதக்கிறேன் இது வந்து நீங்கள் நல்லா வதக்குனீங்க அப்படினா தான் ஸ்மெல் போகும் இல்லைனா வந்து இந்த பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து வெங்காயத்தையும் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிக்க போகிறேன் அடுத்தது வந்து மூணு பெரிய தக்காளியை நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன் தக்காளியே இதில் ஆட் பண்ணுறேன் அதே மாதிரி நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதை வந்து நான் நீட்டை வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் அப்போ தான் வந்து பச்சை மிளகாவோட காரம் வந்து இதில் வந்து ஓரளவுக்கு ஏறும் அண்ட் நான் பொடி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால பச்சை மிளகா கம்மியாக ஆட் ஸோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் காரப்பொடி ஆட் பண்ணுறேன் அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை போகணும் அப்படின்றதுனால நான் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு வதக்குறேன் அப்போதான் வந்து இதோடய ரா ஸ்மெல் போகும் அண்ட் சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக இருக்கும் இதோட அந்த பொடிகளுடைய வாசனை ஏறினதுக்கப்புறம் அதனால நான் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா வந்து கொதிக்க விட போகிறேன் அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் வந்து கேப்சிக்கும் ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து கேப்சிகம் ஆட் பண்ணுறேன் நான் ஏன் வந்து கேப்சிகம் இன்னைஷலாம் ஆட் பண்ணல அப்படின்னா இது வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும் மாதிரி நான் எனக்கு இது வந்து ஃபுல்லாக குக் பண்ணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு அந்த கிரன்ச்சியில் சாப்பிடும்போது இருக்கணுன்றதுனால இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் நெய் ஆட் பண்ண போகிறேன் ஸோ வந்து நான் ஹோம்மேட் நெய்யில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து இதில் ஆட் பண்ணுறேன் ஏன்னா இந்த டிஷ்க்கு வந்து நீங்கள் நெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொதுவாகவே நார்த் இந்தியன் டிஷ்ல எல்லாமே வந்து உங்களுக்கு இல்லாட்டி நெய் ஆட் பண்ணும்போது அந்த டிஷ்க்கு வந்து ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும் ஸோ அது வரணுன்றதுக்காக நான் இந்த ஸ்டேஜில் வந்து நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபினிஷாக இந்த டிஷ்ஷை முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும்போது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் ஸோ நான் வந்து பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த பன்னீரை நான் வந்து குட்டி குட்டியாக இதை வந்து நல்ல மைய அதை வந்து பிசைஞ்சு அதை இதில் ஆட் பண்ண போகிறேன் ஜென்ரலாக நீங்கள் வந்து கிரேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மைய பிசைஞ்சு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கையிலே நான் இதை வந்து லைட்டாக அப்படியே மசிச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் இது வந்து நான் ஹோம்மேட்லேயே பண்ண பன்னீர் இதோட ரெசிபி நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு எல்லாமே வந்து குக் ஆகணும் இதில் வந்து நான் கை ஃபுல்லாக வந்து கொத்தமல்லியை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஃபினிஷாக ஸோ கொத்தமல்லி ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லா தெரியும் ஸோ இதெல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இதை வந்து நான் முடிச்சு குக் பண்ண போகிறேன் அண்ட் சூப்பரான ஒரு பன்னீர் சப்ஜி அண்ட் இந்த பன்னீர் பூஜி வந்து ரெடி ஆகிடும் இது வந்து இந்த நார்த் இந்தியன் சைட் டிஷ்ஷை வந்து நீங்கள் சப்பாத்தி தோசை இல்லை இட்லி அந்த மாதிரி எந்த ஒரு வெரைட்டி டிஷ்க்கு வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த டிஷ்க்கு வந்து நீங்கள் கேப்சிகம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் வெஜிடபிள்ஸ் இல்லை அப்படின்னா இதில் வந்து எக் கூட நீங்கள் வந்து ஸ்கிராம்பிள் எக் ஆட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ சிம்பிளான இந்த டிஷ்ஷு வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சது அப்படின்னா கீழே லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சஸ்கிரைப் பண்ணிட்டு மற்ற எல்லா வீடியோஸையும் நீங்கள் லைனாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புறேன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆள் அப்படின்ற செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் என்னென்ன அப்படின்றத நீங்கள் வந்து டேரெக்டாக பார்க்கலாம் ஸோ அந்த பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க திருப்பி இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான ரெசிபியோட உங்களை எல்லாரையும் நான் மீட் பண்றேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்